போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகிய இருவரும் பல மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ளனர். நீண்ட நாட்கள் விண்வெளியில் தங்கியதால் விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் உடல்நிலையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கண்ணங்கள் ஒட்டி எலும்பும் தோளுமாய் சுனிதா காணப்படும் புகைப்படம் ஒன்றை கண்டு தான் மூச்சடைத்து போனதாக சுனிதாவின் சக ஊழியரான நாசா ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவரும் நாசாவில் பணியாற்றுபவர் என்பதால் சுனிதாவின் நிலை அவருக்கு நன்றாக தெரியும். இதையடுத்து பல்வேறு ஊடகங்களும் வலைதளங்களும் சுனிதாவின் உடல்நிலை குறித்து சர்ச்சையை எழுப்பி வந்தது. பூமியிலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு செல்லும் போது அவரது உடல் எடையானது சுமார் 63 கிலோவாக இருந்தது. விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் வீரர்கள் தங்களின் உடல் எடையை சீராக பராமரிக்க அவர்கள் தினமும் 3500 முதல் 4000 கலோரிகள் கொண்ட உணவை எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவு குறையும் போது உடல் எடை வேகமாக குறைந்துவிடும் என்கிறார் சுனிதாவின் சக நாசா பணியாளர். இன்னொன்று என்னவென்றால், விண்வெளியில் பெண்களுக்கு உடற்சிதை மாற்றமானது ஆண்களை விட வேகமாக தசை இழப்பு பெண்களுக்கு ஏற்படும். இதற்காக விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் இருக்கும்போது அவர்களுடைய எலும்புகளையும் தசைகளையும் வலிமையாக வைத்துக் கொள்வதற்காக தினமும் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதன்படி சுனிதா தனது உடல்நலம் மீது கவனம் செலுத்தி வருவதாக நாசா செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விண்வெளி நிலையத்தில் இருக்கும் சுனிதா தனது உடல்நலம் குறித்து வீடியோ நேர்காணல் ஒன்றில் பேசுகையில், நான் இங்கு எழுந்தவுடன் அதே எடையுடன் இருக்கிறேன். மைக்ரோ கிராவிட்டிக்கு நீண்டகால வெளிப்பாட்டால் வரக்கூடிய தசை சிதைவு மற்றும் எலும்பு அடர்த்தி இழப்பை தடுக்க அனைத்து விண்வெளி வீரர்களும் செய்வதைப் போல சுற்றுப்பாதையில் ஆய்வுக்கூடத்தில் கடினமாக உழைத்து வருகிறேன். எனது உடல் மாறிவிட்டு இருந்தாலும் அதே எடையில்தான் இருக்கிறேன் என்று சுனிதா வில்லியம்ஸ் கூறினார். நாசாவும் விண்வெளி நிலையத்தில் இருக்கும் வீரர்கள் நலமுடன் இருப்பதாக தகவல் வெளியிட்டுள்ளது.